உங்க சரண்யா. இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விண்டர் சீசன்ல நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும், இன்டர்னலாகவும் அண்ட் எக்ஸ்டர்னலாகவும் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. இன்டர்னலாக நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்டர்னலாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இன்டர்னலாக என்ன இருக்குதோ அதுதான் எக்ஸ்டர்னலாக தெரியும். ஸோ வந்து இன்டர்னலாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்ஸான விஷயம்தான். அதை வந்து நிறைய பேர் செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. ஸோ அந்த பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடித்தாதான் இன்டர்னலாக வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தண்ணி குடிக்கணும். ஸோ போதுமான அளவு தண்ணி குடிச்சா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் இன்டர்னலாக ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் ரொம்ப மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். அண்ட் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்னலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து இன்டர்னலாகவும் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாகவும் நல்லாயிருக்கும். நம்ம இன்டர்னலாக ஹெல்த்தியாக இருந்தாலே போதும், 70% உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ 30% எக்ஸ்டர்னல் கேர் தான். ஸோ அந்த 30% எக்ஸ்டர்னல் கேர் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஸ்கின் கேரில் ரொம்ப பேசிக்கான விஷயம் குளிக்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குளிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த விண்டர் சீசனில் ரொம்ப வந்து குளிரும், அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப ஹாட் வாட்டரில் குளித்தா ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது. ஒரு வார்ம் கண்டிஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை எடுத்துக்கணும். அடுத்தது உங்களோட குளிக்கிற நேரம். குளிக்கிற நேரத்தில் கூட நம்மளோட ஸ்கின் வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நேரம் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. 7-12 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து குளித்து முடிச்சிடணும். அப்படி குளித்தா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயிலோ ஒரு நல்ல எண்ணெயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல பிராண்டடான ஒரு எண்ணெயை சூஸ் பண்ணி செக்க எண்ணெய். ஸோ ஒரு நல்ல எண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாகவும் அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். அண்ட் அடுத்தது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு. என்ன சோப்பில் கூட இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு ரொம்பவே முக்கியம். ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் டைப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து கூடவே வந்து கிளிசரின் பேசஸில் இருக்கிற சோப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும், ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சோப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குளித்ததுக்கு அப்புறமா. ஓகே, குளித்ததுக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டவல் தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹார்ஷான டவல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் காட்டன், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு ரப் பண்ணி துடைக்கக்கூடாது. ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை ஹேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரப் பண்ணி துடைக்காமல் ஜஸ்ட்டு வந்து ஒத்தி எடுக்கணும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லாருமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அது குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் எக்ஸ்டர்னலாக. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். என்ன இந்த சீசன் என்னடா இந்த சீசனில் ரொம்ப வெயிலே அடிக்காது, எதுக்கு வந்து சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வந்து சன்லேருந்து வெளியில் வர்ற அந்த ரேஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேர்ன் ஆக்கிடும். அப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை வந்து அது நல்ல ஒரு பேரிகார்ட் மாதிரி அது பார்த்துக்கும். அடுத்தது முக்கியமான டிப் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உடம்புக்கு யூஸ் பண்ணுற அதே சோப்பை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்கின் டைப்க்கு எப்படி நீங்கள் சோப்பை செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸோட ஸ்கின் டைப் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கணும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ்லையும் pH வந்து
வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு வந்து தனியா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சோப்பை நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்ன வந்து ரொம்ப ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க வந்து எக்ஸ்டர்னலா என்னதான் பட்டி டிங்கரிங் பண்ணாலும் உங்களோட ஸ்கின் இன்டர்னலா நல்லா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்டர்னலா நல்லா இருக்கும். சோ வந்து இன்டர்னலா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் தாங்க. நல்லா ஃபுட் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், போதுமான அளவுக்கு கண்டிப்பா நீங்க தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்லா குடிச்சா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.